ஐயா அவர்கள் இந்த உண்மையினுடைய முதல் இதழில் பகுத்தறிவு மாத இதழ் என்று அவர்கள் தொடங்கி அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதிய போது அந்த முதல் தலையங்கத்திலேயே ரொம்ப தெளிவாக தன்னுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். மக்களை அறிவாளியாக்கும் துறையில், மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் துறையில் யார் பாடுபட்டாலும் அவர்கள் பொதுமக்களால் வெறுக்கப்படவும், நாத்திகர்கள் என்று கூறப்படவும், தொல்லைக்கு ஆளாக்கப்படவும், கொல்லப்படப்பட்டவுமான தன்மை உலகிலேயே இயற்கையாக இருந்து வருகிற போது அந்த நிலை நம் நாட்டில் நம் மக்கள் இருக்கும் யோகியதையில் ஏற்படாமல் இருக்க முடியுமா? ஆதலால் அந்த நிலைக்கு ஆளாகும் தன்மையை எதிர்பார்த்தே நான் இந்த காரியத்தில் பிரவேசித்து தொண்டாற்றி வருகிறேன். இதுதான் தனித்தன்மை. ஒரு வியாபாரத்துக்காகவோ அல்லது தன்னுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காகவோ செய்யாமல் நான் பல தொல்லைகளை எதிர்நோக்கி கொண்டு வருகிறேன். எந்த விலையையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை தொடங்கும் போதே அதனுடைய நிறுவனர் சொல்லுகிறார் என்றால் அந்த பெருமை இந்த ஏட்டுக்குத்தான் உண்டு என்ற தனி வரலாறாக இதை எண்ணி பார்க்கவில்லை. எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிலேயே மிக தெளிவாக எதற்காக உண்மை இப்படி தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்திலேயே அவர்கள் சொல்லுகிற போது இந்த இயக்கத்தையே அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருமான வரி மற்றவைகளையெல்லாம் போட்டிருக்கிறார்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதையும் தாண்டி நிற்பேன் என்று இந்த முதல் தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார். அந்த தலையங்கம் ரொம்ப ஆழமான சிந்தனையை எல்லோருக்கும் தோற்றுவிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அதிலே சரியாக தெளிவாக சொல்லுகிறார்கள், உண்மையின் தொண்டு எதிர்நீச்சல் தொண்டே ஆகும். குடியரசு துவக்க காலம் இதைவிட மோசமாக இருந்தது. நமக்கெல்லாம் சொல்லுகிறார், குடியரசு நான் துவங்கிய காலத்தில் இதைவிட மோசமாக இருந்தது, அந்த அளவிற்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கும் என்ற அளவில் நினைக்கின்றன. எனவே இதையெல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டு உண்மைக்கு ஏற்பட்ட அவசியங்கள் என்ன என்பதை அவர்கள் வலியுறுத்தி தெளிவாக சொல்லுகிற நேரத்தில் அதனுடைய தாற்பரியத்தை தெளிவாக விளக்கி சொல்கிறார். கடவுள், மதம், ஜாதி இவைகளையெல்லாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நினைத்து பார்க்க வேண்டும். பல பேருக்கு இன்னமும் கடவுள் எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு என்பதிலேயே பெரியாரை மையப்படுத்தி அந்த சிபிழுக்குள்ளே அடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ஐயா அவர்கள் சொன்னார், எனக்கு அடிப்படையான கொள்கை சமத்துவம். மனிதர்களுக்குள்ளே வேற்றுமை இருக்கக்கூடாது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, அவ்வளவுதான். அழகு மிக முக்கியமாக சொன்ன சொற்கள் எவ்வளோ ஆழமானது. அது மட்டுமல்ல, இந்த உண்மையை போடும்போது ஐயா அவர்கள் முதல்ல புத்தரை போட்டதை பற்றி சொன்னார்கள் அட்டையில். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அருமையான வாசகத்தை தந்தை பெரியார் அவர்களே ஒவ்வொரு கட்டுரைகளையும் நிறைய எழுதுவார்கள். அதில் போடுகிற போது அடுத்த இதழில அவர்கள் உண்மையை பற்றி போடுகிற நேரத்தில் ஒரு மேலே 2 சொற்களை போட்டார், புத்தி உள்ளவனே புத்தன், சிந்திப்பவனே சித்தன். ரொம்ப அழகாக எண்ணி பாருங்கள், சித்தன் என்றால் என்ன? சிந்திப்பவன் சித்தன், சிந்தனையாளன், அவ்வளவுதான். மந்திரம் என்று சொல்லும்போதே மனித திறன் என்று மிக தெளிவாக ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். எல்லாவற்றையுமே அவர்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக எடுத்து சொல்வார். அப்படி வருகிற நேரத்தில் இந்த உண்மையை போன்ற ஒரு நிலையை சொல்கிற போது அவருக்கு மக்கள் மத்தியிலே உண்மை பரவ வேண்டும். அவருக்கு ஏன் தவறான செய்திகள் இருக்கிறார், ஆனால் தவறானதையெல்லாம் உண்மை அல்லாதவற்றை உண்மை என்று நினைக்கிறார். எது பொய்யோ அதை உண்மை என்று நினைக்கிறார், எது உண்மையோ அதை பொய்யன்னு நினைக்கிறார். இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிற போது ஒரு பெரிய பணியை தன் தலை மீது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவரே விளக்கம் சொன்னார், எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, ராவுடர் சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள மக்களாக இந்த மக்களை ஆக்க வேண்டும். அந்த பணி செய்ய வேறு யாரும் வரவில்லை. யாரும் வராத காரணத்தால்
நான் அதுக்கு யோகியதை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது. வராத காரணத்தால் ஒன்றே இதை செய்வதற்கு தனியான தகுதியோ இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த பணியை அவர்கள் தொடங்கி அவர்கள் வெற்றிகரமாக செய்கிற நேரத்திலே தான் இப்படி ஒரு தனித்த ஒரு பத்திரிகை விடுதலை நாளேடாக வந்து கொண்டிருக்கிறது. கட்டுரைகளும் ஆய்வு கட்டுரைகளும் தெளிவாக வர வேண்டும் என்று சொல்கிற போது அதை ஆழமாக செய்ய வேண்டும் என்று சிந்தனைக்காகவே இந்த பத்திரிகையை தொடங்கினார். மிக முக்கியமான இந்த நேரத்தில் நாம் மற்றவர்களை பற்றி அதிகமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த பத்திரிகையினுடைய சிறப்பு அதனுடைய நோக்கம் ஐயா அவர்கள் எழுதுகிற போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லி தான் ஏன் இந்த இயக்கம் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிற போது இங்கே சொல்லுகிறார். மனித சமுதாயம் ஏற்பட்டு பல கோடி வருடங்கள் ஆகின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்னமும் காட்டு பிராண்டிகளாக இருக்கிறார்களே ஒழிய அறிவு பெற்ற மனிதர்களாக இல்லை. மக்களை மூடர்களாக்குவதற்கு, மடையர்களாக்குவதற்கு, காட்டு பிராண்டிகளாக்குவதற்கு கடவுள், மதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், ஆட்சி, பத்திரிகைகள் யாவும் போட்டி போட்டு கொண்டு வேலை செய்கின்றன. இதுதானே இன்றைக்கும் இதைத்தானே சொன்னார்கள். அரசாங்கம் என்பது மக்களை அறிவு பெறச் செய்யவும் பாதுகாக்கவும் என்று இல்லாமல் மக்களை அடக்கி ஆள என்று இருப்பதால் எவ்வளவு யதார்த்தமாக ஐயா அவர்கள் அது சொல்லுகிறார்கள். இந்த பத்திரிகையை துவக்கி வைக்கிறார். என்னை அழைத்து அவர்கள் அந்த பெரும்பணியை செய்யபடியாக எனக்கு சாதாரண ஒரு சிறிய குருவித்தலையை பணங்காய வைத்தது என்று சொல்வார். அது மாதிரி எந்த நோக்கத்தில் ஐயா அவர்கள் அழைத்தார்? அவர்கள் ஆணையிட்டால் அந்த பணியை செய்ய வேண்டியது எங்களுடைய பெரியார் தொண்டனுடைய கடமை, எனவே அழைத்து நீங்களே துவக்கி வையுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் இதே நாளில் துவக்கிய நாளில் திருச்சியில் அவன் பேசிய பேச்சு இந்த இடத்துல, அரசாங்கம் என்பது மக்களை அறிவு பெறச் செய்யவும் பாதுகாக்கும் என்றில்லாமல் மக்களை அடக்கி ஆள என்று இருப்பதால் மக்கள் மடையர்களாக இருந்தால்தான் அடக்கி ஆள முடியும் என்பதால். இதுதான் இந்த தத்துவம். தத்துவ ரீதியாக எவ்வளவு அருமையான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்க. மடையர்களாக இருந்தால்தான் அடக்கி ஆள முடியும் என்பதால் மக்களை மடையர்களாக ஆக்குவதையே தன்னுடைய கடமையாக கொண்டு வருகிறது. இதுதான். எனவே இதை எதிர்த்து செய்கிற போது மக்களை உண்மையாக அறிவாளிகள் ஆக்குவது யார், அறிவை பெருக்குவது எப்படி, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை, இப்படிப்பட்ட ஒரு மானிட பரப்பை பார்த்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை மிக தெளிவாக எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்கிறார், ஒரு வரியை மறுக்க முடியுமா? வேண்டுமானால் திட்டிவிட்டு போகலாம், வசைமாறி பாடலாம், ஆ மிரட்டலாம், அவ்வளவுதானே தவிர உண்மையை மறுக்க முடியுமா? மனிதன் எதற்காக கடவுளை உண்டாக்கினான் என்று சிந்திக்கிற போது மக்களை மடையர்களாக்குவதற்கும் மக்கள் மடையர்களாக இருந்தால்தான் அவர்களை அடக்கி ஆள முடியும் என்பதற்காகவுமே ஆகும். நமக்கு சரித்திரம் தெரிந்த நாள் முதல் எந்த அரசும் மக்களை அறிவுள்ளவர்களாக்க வேண்டும், பகுத்தறிவாளர்கள் ஆக்க வேண்டும் என்று பாடுபடவில்லை. அதற்கு மாறாக மக்களை மடையர்களாக, காட்டுமிராண்டிகளாக, முற்றாள்களாக்குவதற்காகவே பாடுபட்டு வந்திருக்கின்றன. நேற்று வரை இருந்த ஆட்சி கூட இதைத்தான் தன்னுடைய கொள்கையாக இருந்தது. எனவேதான் இன்றைக்கு அதை மாற்றுவதற்காக இன்றைக்கு மாறுதல் செய்ய வேண்டும். இந்த இயக்கம் எதையும் ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும். மனிதத்தன்மைக்கு மேற்பட்டவன் எவனும் இல்லை. கடவுள், மதம், புராணம், இதிகாசம் என்பவைகள் யாவும் புரட்டுகளாகும் என்பதையெல்லாம் ஆராய்ச்சியோடு எடுத்து சொல்லி, அதுதான் மிக முக்கியம். அவர்கள் சொன்ன ஆதாரங்கள் இதுவரை எடுத்து பாருங்கள். தந்தை பெரியார் ராமாயண ஆராய்ச்சி என்று எழுதினார். இன்றைக்கு அது மிகப்பெரிய அளவில் பல லட்சக்கணக்கான இடத்துல வந்திருக்கிறது, வென்று விட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் பயணம் போகிறோம், மிகப்பெரிய எதிர்ப்பு. ட்ரூ ராமாயணா என்று அவருடைய ராமாயண பாத்திரங்கள் அங்கே அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு போய் அதை பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய புத்தகங்களை கொண்டு போய் பரப்புகிறோம். இமயவரமன் அவர்கள்
கொண்டு வந்து போய் எழுதி நடந்து கொள்ள மாதிரி ஒரு பெரிய அரங்கம். அரங்கத்தில் ஐயா அவர்கள் பார்க்கும்போது கருப்பு கொடி காட்டினார்கள். வெளியே ஜனசங்கத்தை சார்ந்தவர் அதையும் மீறி மிகப்பெரிய அளவிற்கு ராஜநாராயணன் போன்றவர்கள் அந்த மேடையில் இருக்கிறார். உடனே ஒரு சத்தம் போட்டவர்களை அவர் எம்பை குதித்தார், உடனே அடக்கினார். பெரியாருடைய கருத்தை கேட்குறவங்க தான் இங்கே வரணும். பெரியார் கருத்தை சுதந்திரமாக சொல்லுவார், உங்களுக்கு மறுப்பு இருந்ததுன்னா பிறகு வந்து சொல்லுங்கள், நடுவில் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொன்ன உடனே அவர் அடங்கினார். ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து இழுத்து பிடிச்சி புலவருடைய கையை எமயவரம்மன் புத்தகத்தை எடுத்து அதை போட்டு கிழித்து கிளையே போட்டாங்க. அதையெல்லாம் ஐயா அவர்கள் பார்த்து கொண்டே பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியமாக பேச்சை நிறுத்தலை, மிக முக்கியமாக. அது முடிந்த உடனே நிறைய வந்தாங்க, ஐயா இந்த இந்தியில் நாங்கள் மொழிபெயர்க்கணும், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே தாராளமாக, கரும்பு தின்றதுக்கு என்ன கூலி வேணும், பெரியாருக்கு அதுதானே தேவை. உடனே என்ன சொன்னார்ன்னா, எழுதி அனுப்புங்க, நான் அனுமதி கொடுக்குறேன். சச்சி ராமாயணம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கடுமையான மிகப்பெரிய ராமனை அழைத்து கொண்டு ராமர் கோயில் கட்டுகிறேன்னு சொல்கிற இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பெரியார் வெல்வார், உண்மை வெல்லும் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் பிரகதி மைதான் என்று சொல்லக்கூடிய டெல்லியில் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சச்சி ராமாயணம் என்று சொல்லக்கூடிய பெரியாரின் ஹிந்தி புத்தகம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அங்கே வாங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை போட்ட உடனே உத்தரப்பிரதேச அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கமே இந்த காலத்தில் இருந்த நேரத்தில் அதை தடை செய்தார். உடனே இவர் வந்து அந்த தடையை எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு போட்டார். உயர்நீதிமன்றம் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, தாராளமாக சொல்லலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள். அதை எதிர்த்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் மேல்முறையீடு செய்தது, அப்பீல் செய்தது நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அவர்கள், வி ஆர் கிருஷ்ணய்யர், மற்றவர்கள் இந்த பெஞ்ச் அமர்வு, அதில் இந்த ராமாயணத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர் தீர்ப்பே கொடுத்தார். 1000 மலர்கள் மலர வேண்டும். மாற்று கருத்துக்கள் என்ன? அவர் ஆதாரபூர்வமாக வால்மீகி ராமாயணத்தில் இருப்பதைத்தான் எடுத்து சொல்லுகிறார். ஆதாரபூர்வமாக மறுக்க முடியாது. எனவே அந்த தடை நீக்கப்பட்டது, அந்த தடை செல்லாது, உத்தரப்பிரதேசம் போட்டது என்று சொல்லி இன்றைக்கு அதே இடத்துல இன்றைக்கு இந்த அங்கே அந்த புத்தகம் விற்றுக்கொண்டிருக்கு. எதிர்நீச்சல் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், அது ஏன் நிற்கிறது? அதே போல் நண்பர்களே, இந்த உண்மை முதல் தலையங்கம், அதுக்கு அடுத்ததில் எழுதுகிற போது உனக்கு நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் என்று அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்னவென்றால், கடவுள் அதை பற்றி மையப்படுத்துகிற நேரத்தில் முதல்ல ஒரு செய்தி சொன்னார், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று கடவுள் மறுப்பை சொன்னார். உடனே சொல்லிவிட்டு சொன்னார், அதுக்கு பதிலே சொல்ல முடியல. யாரையும் தனிப்பட்ட முறையிலே பெரியாருக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, தத்துவ ரீதியாக அவர் பதில் சொல்லுகிறார், அவ்வளோதான். ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு மூடநம்பிக்கையை தாக்குகிற நேரத்தில் அவருக்கு என்ன விருப்பு வெறுப்பு? ஆனால் அவர் மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறவர்கள் அதை கண்டு வெறுக்கிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். அதே போலத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த கருத்தை மையப்படுத்தி கொண்டு அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், கடவுள் கருத்து என்பது மனிதன் முட்டாளாக இருந்த நேரத்தில், அவனுக்கு அந்த காலத்தில் விவரம் தெரியாத நேரத்தில், எதுவெல்லாம் தன்னுடைய இயற்கைக்கு மீறிய சக்தின்னு நினச்சா, அவனுக்கு மின்னல் எப்படி மின்னுது தெரியாது, காற்று எப்படி அடிக்குதுன்னு தெரியாது, நெருப்பு எப்படி உருவாகுதுன்னு தெரியாது, அதெல்லாம் வந்தவுடனே அதை கும்பிட்டான். முட்டாள்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் செய்தார்கள், அவ்வளோதான். சரி, அடுத்தது இதை பார்த்த உடனே அவன் பயப்படுறான், பயன்படுத்தலான்னு நினச்ச உடனே அவனை எப்படியாவது தங்களுடைய ஆதிக்கத்துக்கு பயன்படுத்தி கொள்ளவேன் நினைக்கிறவன் அயோக்கியன். அதில் பெரியார் சொன்னார், வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியம், முட்டாளை மன்னிக்கலாம், அயோக்கியனை மன்னிக்க முடியாது, ஏனென்றால் முட்டாள் தெரியாமல் செய்கிறான், அயோக்கியன் தெரிந்தே அதை பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறான் என்று அதுக்கு விளக்கம் சொன்னார். இப்பவும் அதை கட்டிட்டு பாரடிக்கிறான்னா காட்டு மிராண்டித்தனம் தானே? இல்லைன்னா இயற்கையாக வரக்கூடிய ஒரு சபரிமலை ஐயப்பன்
அதை பற்றி இன்றைக்கு 9 நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு இதில் மிக முக்கியமாக ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை பற்றி நாம் பேச வேண்டும் நிலை என்று இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கடமை என்ன என்று சொன்னால், அடிப்படை கடமைகளில் ஒன்று, இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஹியூமனிசம் அண்ட் ரிஃபார்ம் என்பது அடிப்படை கடமை என்று போட்டுவிட்டு இந்த பணியை செய்வது எது? உண்மையை போன்ற ஏடுகளை தவிர, திராவிட இயக்கத்தை தவிர, திராவிடர் கழகத்தை தவிர, பகுத்தறிவாளர் கழகத்தை தவிர வேறு யார் செய்கிறார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே தான் இதை சொன்னார். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வரணும்னு கேட்டு அந்த கட்டுரையில் எழுதுகிறார். அவருடைய ஆர்குமெண்ட் வந்து சொல்லுகிற போது, யாராலும் ஒரு வரியை கூட மறுக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய அந்த வாதத்தை சொல்கிற போது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. இப்போது நினைத்துப்பார், கடவுள் ஒருவனால் உண்டாக்கப்பட்டது என்று கருதுகிறவனுக்குத்தானே தனி கோபம் ஆத்திரம் வர வேண்டும். நீ கோபிப்பதால் கடவுள் ஒருவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை நீ ஒப்புக்கொள்ளுகிறாய் என்றுதானே அர்த்தம். அது மாத்திரமல்லாமல் நீ கோபிப்பதால் கடவுளையும் அவமதிக்கிறாய் என்றுதானே அர்த்தமாகிறது. இந்த வாதங்களை எவ்வளவு ஆழமான கருத்துகள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போது நீ நினைத்துப்பார், கடவுள் உண்டாக்கப்பட்டதா? ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு, கிரியேஷனா, கடவுள் உண்டாக்கப்பட்டதா அல்லது கடவுள் கண்டுபிடிக்கப்பட்டதா? இன்வென்ஷனா அல்லது கடவுள் இயற்கையாக தோன்றினாரா? நேச்சர், இதை முதலில் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கத்தில் கூட அவருடைய பொன்மொழியை போட்டிருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், கடவுள் தானாக தோன்றியவர்னா ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோன்றல, ஏன் அவனுக்கு ஒவ்வொரு மாதிரி தோன்றி இருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டார். ஆக இந்த பிரச்சனைகளை சொன்ன உடனே இப்போ வழக்கு வருது. கலைஞர் காலத்தில் இருந்து சிலைகளுக்கு பின்னாலே வைத்தார். அது கூட பீடத்தில் அவர் போட்டது வேற ஒன்றும் இல்லை. ஐயா சொன்னார், ஐயா இந்த சிலை உங்களை மாதிரி இல்லையா, இன்னும் கொஞ்சம் மாற்றம் இருந்தா இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். இந்த பாருங்க, இது சிலை வந்து எனக்காக இல்லை, என் கொள்கைக்காக. அதுக்கு கீழே கடவுள் மறுப்பு ஆசிரம் போட்டிருக்காங்கல்ல, அது ரொம்ப மிக முக்கியம். அதில் நான் ரொம்ப முக்கியமாக மதிக்கிறது என்ன தெரியுமா, கடவுள் இல்லைங்கிறதோட கீழே இல்லவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை 3 தடவை போட்டுட்டோம். ஏன்னு கேட்டால், கொஞ்சம் நாள் கழித்து என்னையே கடவுள் ஆக்கிடுவான், எனக்கே சுற்றி வந்தால் என்னையே ஒரு அவதாரம் ஆக்கிடுவான், அதனால தான் இல்லவே இல்லை. இல்லைங்கிறது மட்டுமல்ல, இல்லை என்று சொல்லவில்லைன்னு சொல்லிடுவான் அப்படிங்கிறதுக்காகனா இல்லவே இல்லைன்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். இப்போ உடனே அன்றைக்கு வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கில் ஏற்கனவே இந்த உண்மையில் அதை எடுத்து போட்டிருக்கிறோம். அன்னை மணியம்மையார் அவர்கள் அதை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த உண்மை இதழில் அதை பற்றி எழுதினார். அதனால் நான் சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வர வேண்டும் என்று அவர் சொன்னார். இதையே இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. வழக்கு வந்து என்ன சொன்னார், வேடிக்கையா, பெரியார் போடலைங்க, அது வீரமணி போட்டார் போறாமே, அவர் தான் இந்த மாதிரி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு ஆதாரங்கள் எடுத்து சொன்னவுடன் நல்ல வாய்ப்பாக அந்த வழக்கு போட்டவருக்கு நன்றி. ஏன்னா எப்பவுமே நம்ம எதிரிகள் தான் நமக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க, கொள்கை எதிரிகள். அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, அதனால் ஒரு 55-60 பக்கம் உள்ள உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதுவும் ஒரு பார்ப்பனர் உள்பட கலந்து கொண்ட ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவருடைய தீர்ப்பு சாதகமாக வந்து பெரியார் சொன்னது தவறில்லை, அவருடைய கொள்கையை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார் என்பது வரலாற்றிலே பதிவாகிவிட்டது. எனவே உண்மை எந்த காலகட்டத்திலே தொடங்கி எந்த பிரச்சனைக்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. அதை இந்த 50 காலத்தில் அறுவடை செய்திருக்கிறோம். இதுதான் பொன்விழாவினுடைய வெற்றி. இதுதான் மிக முக்கியம். உச்ச நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு, அதே போல இங்கும் உயர்நீதிமன்றத்தில், ஏன்னா நீதிமன்றத்தில் வந்தால் அந்த பதிவாகும். இன்னொரு வேடிக்கை சொல்லணும், இஸ்மாயில் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் காலத்தில் கொடுத்த தீர்ப்பை நீதிபதி தேடுகிறார், அவருக்கே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்போ எவ்வளவு சூது சூழ்ச்சி நடந்திருக்கணும் பாருங்கள். ஒரு உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு அந்த தீர்ப்பை எடுங்கள் என்று சொல்லுகிறார், தீர்ப்பை தேடுகிறார்கள் தேடுகிறார் என்ற தீர்ப்பே வரல. பத்திரிகையில் அத்தனையும் வந்து அன்னைக்கு செய்தியாக வந்தது, அரசாங்கத்தினுடைய திமுக கழக அரசாங்கம் இருந்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், முக்கியமான தீர்ப்புகளை கூட மறைத்து விடுகிறார்கள் என்று அர்த்தம். வரலாற்றை திருப்பிவாதம் செய்வது, இல்லாமல் செய்வது
இது அத்தனை இந்த மாதிரி ஏடுகள் இல்லாவிட்டால் இந்த உண்மைகளை யார் கொண்டு வர முடியும்? உண்மைகளை மறைப்பது திரிப்பது என்பதுதானே ராமாயணம். அசுரர்கள் அரக்கர்கள் என்பவர்கள்லாம் யார்? மீள்பார்வை, மீட்டுருவாக்கம், இது அத்தனையும் இன்றைக்கு வந்திருக்கிறது. கடைசியாக நேரம் அதிகமாகிறது, ஒன்றை சொல்லி நான் உங்களுடைய ஆதரவுக்காக நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் நீங்கள் நிறைய உண்மையை ஆதரிக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும். மற்றவர்களை நாம் குறை சொல்வதை விட நாம் மிக தெளிவாக செய்ய வேண்டும். இருட்டை குறை சொல்வதை விட ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்திவை என்று சொல்வதைப் போல என்னால் என்ன முடியும் என்றால் என்னால் முடியும், ஒரு நண்பருக்கு உண்மையை சந்தாவை நான் அனுப்புவேன். தொடர்ந்து அவர் ஓராண்டு படித்து விட்டால் அவர் முதல் மிகப்பெரிய அளவுக்கு முழு மனிதன் ஆவார், சிந்திக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்பதுதான். ஆகவே நான் இந்த நேரத்தில் தோழர்களுக்கு நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். இந்த துண்டு போடுறது, அதே மாதிரி பொன்னாடை வாங்கிறது, மற்றது இதெல்லாம் கூட தவிர்த்துட்டு உண்மை சந்தாக்களை கொடுங்கள், விடுதலை சந்தாக்களை கொடுங்கள். ஒரு சந்தா கொடுங்க, சந்தா கொடுக்குற தொகை ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பத்திரிகைக்கு அன்பளிப்புன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப வசதியானால் நீங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, துண்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ரூபாயை நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தா அதனுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும். ஏனென்றால் அப்படியெல்லாம் அது பலமானால்தான் கவிஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி வார ஏடாக இந்த உண்மை மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதில் உருவாகக்கூடிய அளவிற்கு இருக்கும். இதுவரையில் அது மாதம் ஐயா காலத்தில் மாதம் ஒரு முறை, அம்மா காலத்தில் மாதம் இருமுறை என்று வந்து இன்றைக்கு பல சோதனைகளை தாண்டி கொண்டிருக்கிறது. உலகளாவிய அளவிற்கு இன்றைக்கு மின்னஞ்சலில் உலகம் பூரா படிக்கிறாங்க, அதுதான் இ பேப்பர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. கடைசியாக ஒரு செய்தி சொல்லணும், அதை சொல்லி முடிக்கிறேன். மலேசியா இந்த உண்மை எந்தெந்த சாதனை இருக்குது, உண்மை எப்படி மாற்றும், இங்கே சொன்னால் பாருங்கள், உண்மை நேரடியாக படித்து விட்டு மாற்றம் அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னென்ன வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கடல் கடந்து, இங்கே நம்ம நாட்டுக்குள்ள இல்லை, கடல் கடந்து மலேசியாவுக்கு பெரியார் விழாவுக்கு அழைத்திருந்தார்கள். மலேசிய திராவிடக் கழகம் அங்கே கே ஆர் ராமசாமியோட தலைமை தாங்கி ஒரு 20 ஆண்டுகள், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கணும்னு நினைக்கிறேன் போயிருந்தான். அங்கே ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது, அங்கே கோலக்கல்லான்னு பேசும்போது ஐயா அவர்களை பற்றி படம் வைத்திருந்தால் பேசிவிட்டு, பெரியார் வந்து ஒரு அவர் தன்னை எப்பவுமே தெய்வம் என்றோ அல்லது மகான் என்றோ அல்லது மிகப்பெரிய சன்னியாசி என்றோ அவர் சொல்லி கொண்டதில்லை. அவர் சாதாரண மனிதர், நான் ஒரு சாதாரண மனிதன், சிந்திப்பவன், எந்த நேரத்துலையும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்று நான் இதை சொல்லி கொண்டு வந்தேன். எதிரே வந்து கொஞ்ச நாளுக்கு ஒரு சீட்டு ஒருத்தர் கொடுத்து விட்டார். என்ன அந்த சீட்டு வந்ததுன்னு சொன்னால், எங்கள் நாட்டில் சாய்பாபாவை பற்றி நீ பேசாதே, அதாவது நான் அந்த அவதாரம் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், பெரியார் அவதாரம் இல்லை அப்படின்னு. உடனே சாய்பாபாவை பற்றி பேசாதே அப்படின்னு வந்த உடனே ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது அதுக்கு வரையில் நான் பேசுகிறதா இல்லை. நான் உடனே இதை பார்த்த உடனே, நான் இதுவரையில் அதை பேசவும் இல்லை, பொதுவாக தான் சொன்னேன், ஆனால் இப்போ பேச சொல்லி சீட்டு கொடுத்துருக்குறாரு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே இந்த சத்திய சாய்பாபா, இன்னும் சாய்பாபாக்கள்லாம் இன்றைக்கி பாபாக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது விளக்கமாக சொல்லி, அங்கே மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய சீடர் ஒருவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அவர் தன்னுடைய அனுபவத்தை. அந்த புத்தகத்துக்கு பேர் அவதாரதி நைட் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அந்த புத்தகமே வெளியே வந்தாமல் அவ்வளோ காப்பியும் வாங்கினாங்க மிகப்பெரிய அளவுக்கு. அவர் ஒரு அமெரிக்க சீடர், இவர் மேலே ஈர்ப்பு வந்து நான் அங்கே போகிறேன்னு வந்தார். அவர்கிட்டயே இவர் ஒருதலை காமம், அது அந்த மிக சோடமி என்பதை அவர்கள் தவறான முறையில் நடந்து கொண்டார் என்று வந்து அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க. அதை மனதில் வைத்துக்கொண்டு தவறான ஒழுக்கத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடியவள் அல்ல என்று பொதுவாக சொல்லிட்டு வந்தேன். பொதுவாக நான் சொன்ன இந்த செய்தியை கூட நான் வெளியிடலை போகாமல், உடனே பொதுவாக சொன்ன உடனே ஒரு 2 நாளைக்குள்ளே நான் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோம், நாங்கள் மலேசியாவில் பல ஊர்களுக்கு. உடனே அங்கேருந்து எனக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் வந்தது, வக்கீல் நோட்டீஸ். அதில் ஒரு ஜெயராம் என்பது அவருடைய பெயர், அவர் ஈழத்து தமிழர். ஈழத்தமிழர்களுக்கு எப்பவுமே இந்த சத்திய சாய்பாபா மேலே ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒரு பற்று இதெல்லாம் பக்தி உள்ளது. அவர் ஒரு லீகல் ஃபார்ம் வச்சுருக்கிறார், வக்கீல்கள் அமைப்பு, இந்த கூட்டாக
அந்த வக்கீல் இவர் பேர் ராம், ஜெயராம்ங்கிறதுல ராமுன்னு எடுத்துக்கிட்டார். ராம் ரயஸ் எப் அப்படின்னு. ரயஸுங்கிறது மலாய்க்காரர் பேர், எப்புங்கிறது சீனர் பேர். ஆக ஒரு மலாய்க்காரர், ஒரு இந்தியர், ஒரு சீனர், மூணு பேர் இணைஞ்சு கோலாலம்பூரில் என்னுடைய தலைநகரத்தில் நான் பிரபல வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், நானே பதில் நோட்டீஸ் கொடுத்தேன். வழக்கறிஞர் முறையில் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டேன். தாராளமாக நீங்கள் சொன்னது அதுக்கு என்ன சொன்னாலும் ஆதாரத்தோடு நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கோம், நீங்கள் வழக்கு போடுங்க, அந்த வழக்கை சந்திப்போம் அப்படின்னு பதில் எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பதில் இல்லை, நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து, ரெண்டு அல்லது மூன்று மாதம் கழித்து ஒரு பதில் இல்லை. மறுபடியும் அவர்கிட்டருந்து ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது. வந்த உடனே அந்த இடையில அதெல்லாம் வந்த உடனே இது மறுபடியும் இந்த வழக்குக்காக தான் போட்டிருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரித்து பார்த்தேன். அப்போ அவர் எழுதியிருந்தார், நான் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்த வக்கீல் நான் தான், அதே லெட்டர்பேடில் எழுதியிருக்கார், நான் தான். என்ன நடந்ததுன்னா, நீங்கள் சாய்பாபாவை பற்றி பேசுனது கோவப்பட்டு தான் நாங்கள் எழுதினோம். ஆனால் நாங்கள்லாம் சாய்பாபா பக்தர்கள். நான் எங்களுடைய இளைஞர்களை பல பேரை இங்கேருந்து பிடிச்சி ஒயிட் ஃபீல்ட் சாய்பாபா இருக்கிற இடத்துக்கு அங்கே அனுப்பிச்சிருந்தோம் பயிற்சி கொடுக்கறதுக்காக, பக்தியில் அவளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக. ஆனால் அந்த இளைஞர்கள்லாம் அவர் தவறாக நடந்துக்கிட்டாருங்கிறத எங்கள் இளைஞர்கள் கண்ணீரும் கம்பளையோடு அழுது கொண்டே சொன்ன உடனே எங்களுக்கு வேதனையாக போச்சு. முழுக்க வரவழைச்சு பார்த்தோம். அப்புறம்தான் நடந்தது என்னன்னு ரொம்ப அருவருக்க தகுந்த முறையில் இருந்தது. உடனே நாங்கள் என்ன செய்தோம், அந்த படத்தை எடுத்தெல்லாம் தூக்கி போட்டோம். இப்போ எங்களுக்கு நீங்கள் எங்கள் கண் திறந்துருக்கீங்கன்னு சாய்பாபாவை பற்றி நீங்கள் பேசுகிறது எவ்வளோ சரியானது அப்படின்னு, அந்த உண்மையை நீங்கள் தொடர்ந்து வேறு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த உண்மையை நாங்கள் முதல்ல படிக்கிறதில்லை, கொஞ்சம் கோவப்பட்டோம். ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்த உடனே சாய்பாபாவை பற்றி எல்லாம் நீங்கள் எழுதியிருந்தது அனுப்புனீங்க எங்களுக்கு, உடனே அது எவ்வளோ உண்மைங்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டோம். இப்போ அதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த படத்தெல்லாம் போட்டு எடுத்துட்டோம், அப்புறப்படுத்திட்டோம், உடச்சோம் போட்டு அப்படியே எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை அப்படியே உண்மையில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஆதாரபூர்வமாக. உண்மையில் ஆங்கிலத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இந்த 50 ஆண்டு காலத்தில் உண்மை என்ன சாதித்ததுன்னா, அதை அப்படியே எடுத்து போட்டதோடு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், எங்கள் கண்களை திறந்ததற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அதுபோலவே சங்கராச்சாரி யார் என்று சொல்கிற போது மிக தெளிவாக அந்த புத்தகத்தில் பாருங்கள், சிங்கப்பூரில் இருந்து படித்து விட்டு இந்த உண்மைகளை நீங்கள் தெரிந்தால் தெளிவாக எழுதியிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறார். எனவே தான் இந்த உண்மை என்பது இருக்கிறத, உண்மை எப்படி காலங்கடந்த உண்மை, காலத்தை தாண்டியது, நாட்டை தாண்டியது, மனித குலத்துக்கு தேவையான உண்மை என்ற அளவில் இந்த உண்மை பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே அந்த பணியை செய்ய வேண்டும். அந்த பணியை செய்வதற்கு அசாதாரண துணிச்சலும் தன்னல மறுப்பும் தேவை. அதற்காக நாங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்வல்ல, அது சமுதாயத்தினுடைய வாழ்வு. உண்மை அதற்காகத்தான் தன்னுடைய பணியை செய்யும். அதற்கு நல்ல அஸ்திவாரத்தை இன்றைக்கு போட்டு 50 ஆண்டு காலம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில், இடையில எத்தனையோ செய்திகள் இருக்கலாம், மற்றவர்களை பற்றியெல்லாம் தோழர்கள் இங்கே பேசினார்கள், நான் எதையும் பேச விரும்பவில்லை. உண்மைக்கு எதிரானது இன்னொரு 7 என்று சொன்னால், உண்மைக்கு எதிரானது பொய் என்பதை தவிர வேறு கிடையாது. ஆகவே நான் உண்மை எது, உண்மை அல்லாது எது என்று இன்னும் கேட்டால், தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு நாகரிகம் உள்ளவர் என்பதற்கு அடையாளம்னா, சுலபமாக எழுதும்போது சொல்வார், அறிக்கை எழுதும்போது நாங்கள் அழிக்கும்போது பொய் என்று எழுதும்போது சொல்வார், பொய் என்ற வார்த்தையை மேலே எழுதாதீர்கள், அதற்கு பதிலாக உண்மைக்கு மாறானது என்று எழுதுங்கள். பெரியார் சொல்வார், உண்மைக்கு மாறானது என்று எழுதுங்கள், பொய் என்று எழுத வேண்டாம், அது நல்ல சொல்லே இல்லை, ஆகவே அது எழுதக்கூடாது என்று அந்த அளவுக்கு அவர்கள் பண்பட்ட உள்ளம் உள்ளவர்கள், எதிரியை மதிக்கிறவர்கள், கருத்தோட்டம் உள்ளவர்கள், அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட உண்மையினுடைய இந்த பொன்விழாவிற்கு நீங்கள் வந்து இவ்வளவு நீண்ட நேரம் அமைதியாக இருந்து சந்தாக்களையும் கொடுத்து இதனை ஊக்கப்படுத்துகிற நீங்கள் தான் உண்மையினுடைய வாழ்வாதாரத்தில் இரத்த ஓட்டம், இரத்த நாளங்கள். எனவே நீங்கள் எல்லோரும் சிறப்பான வாழ்வை பெறுங்கள் என்று புத்தாண்டு வாழ்த்து சொல்லி உண்மையை வாழ்த்துங்கள். அதன் மூலமாக உண்மையை நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உயிரங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க உண்மை. நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை.
இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.